ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ்N சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனிமிக்காக இருக்கிற பெரியவங்களுமே இதை சாப்பிட்லாம். நான் என் பையனுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் தான் ஒரு வயசுலேருந்து கொடுத்துட்ருக்கேன். மார்னிங் டிஃபனுக்கு முன்னாடியே இதை கொடுத்துருவேன் அவனுக்கு. நான் அவனுக்கு இப்போ வரைக்கும் கடையிலேருந்து வாங்குகிற எந்த ஹெல்த் மிக்ஸும் நான் கொடுத்ததே கிடையாது. வீட்டில் பண்ணுற இது தான் நான் கொடுப்பேன். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். முதல்ல 100 கிராம் திணையரிசி, 100 கிராம் குதிரைவாளி, 100 கிராம் சாமை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ரைஸ் கிடைக்கலன்னா 300 கிராம் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. ஆனால் சாப்பாட்டு அரிசியை விட இதில் ஃபைபர் அதிகம். அப்புறம் 150 கிராம் கேழ்வரகு, இதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முளக்கட்டி காய வச்சும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 150 கிராம் சோளம், அப்புறம் 150 கிராம் கம்பு, வேணும்னா இதையும் முளக்கட்டி காய வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் 75 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கொண்டக்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் கலர் சென்னா எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் கிடச்சா அதுவும் எடுத்துக்கலாம். அப்புறம் 75 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். ஆனால் என் பையன் வேர்க்கடலை நல்லா சாப்பிடுவான், பொட்டுக்கடலை சாப்பிடவே மாட்டான். அதனால நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் கொள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஹெல்த் மிக்ஸில் கண்டிப்பாக கொள்ளு சேர்த்துக்கணும். அப்புறம் 75 கிராம் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நார்மல் பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம். ஆனால் பாசிப்பருப்பை விட பச்சைப்பயிர் வந்து அதோட ஸ்கின்னோடு எடுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைசியாக 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பாதாம், 50 கிராம் பிஸ்தா எடுத்திருக்கேன். இது ஹெல்த் மிக்ஸுக்கு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இதோட 5 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்தெடுத்துடலாம். இதில் தேவைப்பட்டால் கோதுமை, உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். என் பையன் தோசை இட்லிலாம் நல்லா சாப்பிடுவான், அதனால உளுந்தம்பருப்பு நான் சேர்க்கல. அதே மாதிரி சப்பாத்தியும் சாப்பிடுவான், அதனால நான் கோதுமை மாவு சேர்க்கல. நம்ம குழந்தைங்க எதை சாப்பிட்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷனில் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு எல்லா வித சத்தும் கிடைக்கும். நாம் சேர்க்குற எல்லா பொருளும் நல்லா பவுடர் ஆகணுங்கிறதுக்காக தான் இது வறுக்கிறோம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். இதில் இது மட்டும் இல்லாமல் வேறு சில தானியங்களும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் 15 பொருளுக்கு மேலே சேர்க்காமல் பார்த்துக்கோ, ஏன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா அதோட ஏலக்காவும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு இது சாப்பிடும் போது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்கும். ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்ற ஃபீலிங்கே வராது. எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சுக்கணும். நான் ஏற்கனவே போன தடவை திரிச்சதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி கஞ்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நான் சேர்த்துருக்க அளவு தண்ணி சேர்த்தா போதும். டம்ளரில் குடிக்கிற பதத்தில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லை கருப்பட்டி எதுவும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு வேக விடணும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். கொஞ்ச நேரத்தில் அது கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும், நல்லா டார்க் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கஞ்சி வெந்தாச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆனால் பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கோம்ஸ்N சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.